Okay, thank you. Okay. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன நாள்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு ஸ்பெஷலான நாள். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாள் வந்து நான் யூடியூப் வீடியோஸ் எல்லாம் வந்து மொபைலில் தான் எடுத்து போட்டிருந்தேன். இன்றைக்கி தான் கோப்ரோ செட்டப், அதாவது மோட்டோ வ்ளாகிங் செட்டப் கம்ப்ளீட்டாக முடித்தேன். கேமரா வந்து ஸ்டார்டிங்லேயே வாங்கி வச்சிட்டேங்க. ஆனால் அதுக்கப்புறம் மைக் அடாப்டர் ஆகட்டும், மைக்கு, அப்புறம் இந்த கோப்ரோட கேஸ், இதெல்லாமே வந்து ஒவ்வொன்றா கொஞ்சம் பார்த்து பார்த்து எது போட்டால் நல்லாயிருக்கும். கோப்ரோக்கு அந்த ஹெல்மெட்டில் நம்ம எம்சியில் போட்டு மவுண்ட் போடுவோம்ல, அது போடலாமா, இல்லை இந்த மாதிரி ஸ்ட்ராப் போட்டு பண்ணலாமா, இல்லை வேறு ஏதாவது பண்ணலாமா, இல்லை டாப்பில் ஹெல்மெட்டோட டாப்பில் வந்து மவுண்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய வந்து கன்ஃபியூஷன் சொல்ல முடியாது. எது போட்டால் பெஸ்ட்டாக வரும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வீடியோ குவாலிட்டியாகவும் சரி, ஹெல்மெட்டுக்கும் எந்த வித பெருசாக டேமேஜ் எதுவும் இல்லாமல் பண்ணுறதுக்கு எது பெஸ்ட்டுன்னு பார்த்தேன். சரி, கடைசியில் ஸ்ட்ராப் ஒன்று யூஸ் பண்ணி பார்க்கலாம், அதோடய குவாலிட்டியும் அதெல்லாமே வந்து ஓகேவாக இருந்துச்சுன்னா அதுலேயே கன்டினியூ பண்ணலாம், இல்லைன்னா அந்த மவுண்ட் ஏதாவது அட்டாச் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் இருக்கேன். பார்க்கலாம். இப்போதைக்கு ஸ்ட்ராப் தான் போட்டிருக்கேன், அது எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக வருது அப்படிங்கிறத அவுட்புட் பார்க்கலாம். இதுதான் இப்போ ஃபஸ்ட் வீடியோ அட்வென்ச்சர் கேம்பில், அதாவது கோப்ரோவில் போய் செக் பண்ணோம். கரெக்டாக வந்து எடுக்கிற வியூ வந்து கரெக்டாக இருக்கா, ப்ராப்பராக இருக்கா, இல்லை ரொம்ப கீழே ரோடு தெரியுதா, இல்லை ரொம்ப ஸ்கை டுவோர்ட்ஸ் ஸ்கை வந்து இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். எனக்கே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குங்க, ஏன்னா இவ்வளோ நாள் வண்டி வராத இடத்துல, எப்படி சொல்கிறது, ஒரு எம்டி ரோட், இங்கேருந்து ஒரு 200 மீட்டர் டிஸ்டன்ஸ்க்கு வண்டி வரல அப்படின்னு தெரிஞ்சுன்னா அந்த இடத்துல மொபைல் எடுத்துகிட்டு ஒரு கையில் வண்டி ஓட்டிகிட்டு இன்னொரு கையில் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருந்தேன். அதாவது அது தப்பு தான், அப்படி பண்ணக்கூடாது. வண்டி ஓட்டுறப்போ நான் சொன்ன மாதிரி யாருமே இல்லாத இடத்துல வண்டிங்களே நிறைய, அதாவது நிறைய கூட இல்லை, ஒன்று ரெண்டு கூட இல்லாத இடத்துல தான் நான் அந்த மாதிரி கேப்சரே பண்ணுறேன். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியில் குயிக் ஷிஃப்ட் இருக்கிறதுனால நம்ம கிளச்சு பிடிக்காமையே கியர் போடலாம், அதனால தான் வந்து ஒன் ஹேண்டில் வண்டியை ஓட்டிட்டு இன்னொரு ஹேண்டில் வந்து வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன். இல்லைன்னா அந்த குயிக் ஷிஃப்ட் இல்லைன்னா நான் அப்படி பண்ணியிருக்க முடியாது, பண்ணியிருக்கவும் கூடாது. இது இருந்ததுனால ஒரு சின்ன ஒரு அட்வான்டேஜ் மாதிரி, அதனால் ட்ரை பண்ணி பார்த்தேன், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ அவ்வளோதான், செட்டப்பில் முடிஞ்சு, இனி ஃபோனுக்கு எந்த வேல்யூ இல்லை. வண்டி ஓட்டுறப்போ வண்டி மட்டுமே ஓட்டலாம் சேஃப்டியாக. இன்றைக்கி நான் எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊர்லேருந்து ஊட்டி டவுனுக்கு போகிறேன். ஊர்லேருந்து எக்ஸாக்டாக ஒரு 12 கிலோமீட்டர்ஸ் வரும். எங்களுக்கு வந்து மெயின் ஒரு பிளேஸை தாண்டி போனோன்னா அது தொடபட்டா. எங்கள் ஊர்லேருந்து தொடபட்டா வந்து கரெக்டாக 5 கிலோமீட்டர்ஸ், அதாவது தொடபட்டா அந்த ஜங்ஷன், தொடபட்டா வந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அங்கே ஒரு 4 ரோட் ஜங்ஷன் இருக்கும். ஒன்று வந்து ஊட்டிக்கு போகும், இன்னொன்று தொடபட்டா பீக்குக்கு போகும், இன்னொன்று கோத்தகிரி, அப்புறம் இன்னொன்று எங்கள் ஊருக்கு வருது. அதுதான் அந்த 4 ரோட் ஜங்ஷன். அங்கே இன்னொரு ரோடும் இருக்கும், அது வந்து ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே கொண்டு போகும், அது வந்து அலௌடு இல்லை, யாருக்குமே அலௌடு இல்லாது. ஆக்சுவலாக அது ரோடே இல்லை, உள்ளே ஒரு ரூட் இருக்குது, ஆனால் அது ரோடு இல்லை, கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தைங்கிற மாதிரி இருக்கும். அந்த ரோடு ரொம்ப டேமேஜாக இருக்கும். எங்களோட இந்த ரூட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க, ரோடோட இதுவும் சரி, குவாலிட்டியும் சரி, அப்புறம் வியூவும் சரி, செமையாக இருக்கும். ஏன்னா தடுபட்டா ஃபாரஸ்ட்க்கு ஓட்டியிருக்கிறதுனால ரொம்ப அழகாக இருக்கும்.
பைக்கில் போனால் 15 மினிட்ஸில் ஊட்டி ரீச் ஆகிடலாம். 15 to 20, அதாவது எந்த வண்டியுமே இல்லை, நீங்கள் ஒரு நார்மல் ஸ்பீடில் போகிறீங்கன்னா 15 to 20 மினிட்ஸில் போயிடலாம். இல்லை கொஞ்சம் நிதானமாகவே ஓட்டலாம் அப்படின்னா 1/2 hour பைக்கில் இல்லை காரில். அதே மாதிரி இந்த ரூட்டில் வந்து உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக பஸ்ஸஸ் வரும், நிறைய அட்டிங் இருக்குது, அட்டின்னா அதாவது வில்லேஜஸ் இருக்குது, நிறைய வில்லேஜஸ்க்கு போகிற பஸ்ஸஸ் எல்லாம் எங்கள் ஊரை தாண்டி தான் போகும். அதனால் எங்கள் ஊருக்கு ஏதோ ஒரு பிரச்சனையும் இல்லை பஸ் ஃபெசிலிட்டிஸை பொறுத்த வரைக்கும். எனக்கு வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து ஒரு ஈவெண்ட் இருக்குங்க, அது என்ன ஈவெண்ட்டுங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். அந்த ஈவெண்ட்டுக்கு வந்து இந்த கோப்ரோ செட்டப் இருந்தால் தான் நம்மளால் வந்து கரெக்டாக கவர் பண்ண முடியும், இல்லைன்னா மொபைலில் கஷ்டம். ஏன்னா மேக்ஸிமம் வந்து வண்டி ஓட்டிகிட்டே தான் இருக்கணும், நிறுத்தி எடுக்க முடியாது எந்த ஒரு ஃபுட்டேஜும். அதனால் வந்து கோப்ரோ செட்டப் கண்டிப்பாக இருந்தாகணும். சரி ஓகே, அதுக்குள்ளே எல்லாத்தையும் ட்ரை பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ ஓகே, என்னால் இதை செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீக்குக்கு ரெடி ஆகிடலாம். எப்படி ஒர்க் ஆகுது என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீக்குக்கு ரெடி ஆகிடலாம். இப்போ வர்ற பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா சின்கோனா. இந்த பிளேஸ்க்கு சின்கோனான்னு எப்படி பேர் வந்துச்சுன்னா, சின்கோனாங்கிறது ஒரு மெடிசினல் பிளான்ட் ஆக்சுவலி, உங்களுக்கு கீழே தெரியும் பார்த்தா. சின்கோனாங்கிறது ஒரு மெடிசினல் பிளான்ட். இந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸில் வந்து அந்த பிளான்ட் வந்து நிறைய கிடைக்கும், அதனால தான் வந்து அந்த பிளான்ட்டோட பேரையே இந்த இடத்துக்கு வச்சுட்டாங்க சின்கோனான்னு சொல்லிட்டு. வீட்டுக்கு போய் தாங்க ஃபுட்டேஜ் பார்க்கணும், வின் நாய்ஸ் எவ்வளோ வருது, என்னோடய வாய்ஸ் வந்து அதாவது ஆடியோ வந்து கிளியராக வருதா, கேமராவோட ஆங்கிள் வந்து கரெக்டாக வச்சுருக்கேண்ணா, இது எல்லாத்தையுமே வந்து பார்க்கணும். கொஞ்சம் ஒரு இப்போ 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கேன், கொஞ்சம் அழுத்தி பார்க்கலாம். அப்போ வின் நாய்ஸ் வருதா என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சிடும் ஓரளவுக்கு. நம்ம வந்துட்டாங்க ஃபேமஸான டூரிஸ்ட் பிளேஸ் இன் ஊட்டி, செகண்ட் ஹையஸ்ட் பீக் இன் சவுத் இந்தியா, தொட்டபெட்டா. அந்த லெஃப்ட் தெரியுதுங்களா, இதாங்க தொட்டபெட்டா ஜங்ஷன். இங்கேருந்து மேலே போனீங்கன்னா உங்களுக்கு தொட்டபெட்டா பீக் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் இங்கேருந்து. இப்போ வந்து க்ளோஸ்ட், எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ரோடில் வந்து முன்னாடி ரொம்ப டேமேஜாக இருந்துச்சு, இப்போ அந்த ரெனோவேஷன் ஒர்க்லாம் போயிட்டுருந்துச்சு, அது எல்லாம் முடிச்சிட்டாங்க. முடிச்சியும் வந்து இன்னும் டூரிஸ்ட்க்கு வந்து ஓப்பன் பண்ணல, எப்போ ஓப்பன் பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரில. கோத்தகிரி போகணுன்னா, நீங்கள் ஊட்டியிலேருந்து கோத்தகிரி போகணுன்னா இந்த ரோடு வழியாக தான் போயாகணும். இந்த ஸ்ட்ராப் வந்து நல்லா ஸ்டேபிளாக தாங்க இருக்குது, மேபி ஹை ஸ்பீடில் போனால் ஏதாவது டிஃப்ரென்சஸ் இருக்குமா என்ன ஏதுங்கிறது தெரியாது, பார்க்கலாம். ஸோ இந்த இப்போ நம்ம தாண்ட இடம் வந்து ஐஎல் டீ, நல்ல டீ குடிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஸ்பாட். ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லிங்க, டீ காஃபி ப்ரைஸஸ் எல்லாம் வந்து ஏற்றிருக்காங்க, ஏன்னா சிட்டியை விட்டு கொஞ்சம் அவுட்டரில் இருக்கு இல்லைங்களா, அதுவும் நல்ல லொக்கேஷன் வேறு. ஸோ நிறைய டூரிஸ்ட் வந்து
ஆட்டோமேட்டிக்காக நிறுத்தி என்ஜாய் பண்ணும் அப்படின்னு பார்ப்பாங்க. அதனால் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். வந்தாச்சுங்க கோடப்ப மந்து. கோடப்ப மந்து மேல் கோடப்ப மந்து, கொஞ்சம் கீழே போனா அது கீழ் கோடப்ப மந்து. இன்னைக்கு வந்து ஸ்ட்ரைக்குங்க. ஆக்சுவலா பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை கண்டித்து அனைத்து வாகன ஓட்டிகள் இன்னைக்கு வந்து ஸ்ட்ரைக். அதாவது பஸ்ஸு, டாக்ஸி, ஆட்டோ எல்லோரும் வந்து ஸ்ட்ரைக் பண்ண போகிறாங்க இன்றைக்கும் நாளைக்கும். அதனால தான் எந்த பஸ்ஸஸும் நம்ம பார்க்கல இன்னும். ஊட்டி வந்து ஒரு பியூட்டிங்க. பைக் ரைடுக்கு சரி, சும்மா நடந்து போனாலே உங்களுக்கு வந்து அவ்வளோ அழகாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். வேர்க்கவே வேர்க்காது, எவ்வளோ தூரம் வேணாலும் நடந்துட்டு போகலாம். ஊட்டி வந்தாச்சுங்க. இது வந்து சேரிங் கிராஸ். சேரிங் கிராஸ் ஊட்டி பொதுவாக காலையில் இந்த டைமில் வந்து க்ரௌடடாக இருக்காது. இன்றைக்கி பஸ்ஸஸ் எல்லாம் ஸ்ட்ரைக்கு, ஆனாலும் நார்மலாகவும் இவ்வளோ க்ரௌடெலாம் இருக்காது ஊட்டியில். இதே மாதிரி தான் கொஞ்சம் அந்த காலேஜ் ஸ்கூல் டைம் 8:30, 9 அந்த மாதிரி ஆக ஆக தான் க்ரௌடு வரும். ராங் டைரக்ஷன்ல ஓட்டிட்டு வராங்க. எப்படி வரீங்க? எங்க பெட்ரோல் ப்ரைஸ் வந்து எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சுங்க. 107.39. மூணு நாளைக்கு முன்னாடி தாங்க வந்து அடிச்சுட்டு போனேன், 103 என்னமோ இருந்துச்சு. அதுக்குள்ள 4.30 ரூபா ஏறிருக்கு. அதனால தாங்க இன்னைக்கு ஸ்ட்ரைக்கு. இதே மாதிரி போயிட்டு இருந்துச்சுன்னா இனி பைக்கு, வேறு பைக் வாங்கணுங்கிற ஆசையே வந்து போயிடும். ப்ரைஸ் ஹைக்க பார்த்தாலே வந்து ரொம்ப பயமாக இருக்குங்க. 107ங்கிறதெல்லாம் ஷாக்கிங் தாங்க. நம்ம ரஷ்யா கிட்டேருந்து 2 மில்லியன் பேரலோ 3 மில்லியன் பேரலோ வாங்கினோம், ஆனாலும் ஏன் ப்ரைஸ் ஹைக் பண்ணியிருக்காங்கன்னு தெரில. ஆனால் ஒன்று மட்டும் புரியுதுங்க, ஏதோ ஒரு ஐட்டம், அது பெட்ரோல் ஆகட்டும் வேறு ஏதாவது ஆகட்டும், ஒன்ஸ் வந்து ப்ரைஸை இன்க்ரீஸ் ஆகிருச்சுன்னா, ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குதுன்னா, அது அப்படியே அங்கேருந்து ஒவ்வொரு ரூபாயாக இன்க்ரீஸ் ஆகிட்டுமே போகுமே தவிர குறையிறதுக்கு சான்ஸே இல்லைங்க.
எனக்கு அப்படியே ஒரு நிமிஷம் என்ன பண்ணுனே தெரியல. இப்படி போயிட்டு இருந்துச்சுன்னா 150 cc மேலே இருக்கிற பைக் எதுவுமே வாங்கணுங்கிற ஒரு ஆசையாக வராது. வண்டி வாங்கிட்டு சும்மா பெட்ரோல் தான் ஊற்றிட்டு இருக்கணும். இப்போவே ஃபுல் டேங்க் பண்ண முடியல இந்த ப்ரைஸ்க்கே. இனி போக போக ரொம்ப இதாச்சுன்னா ஃபுல் டேங்கா, சும்மா ரிசர்வ்லேயே தான் வச்சுட்டு ஓட்டணும் வண்டியை. இதுதான் வந்து ஏடிசி பஸ் ஸ்டாப்புங்க. இது வந்து ஆக்சுவலாக சென்ட்ரல் பஸ் ஸ்டாப் இல்லை, லோக்கல் வில்லேஜஸ்க்கெல்லாம் போகிற பஸ்ஸஸ் வந்து இங்கே தான் வந்து ஸ்டாப் ஆகும். சிலது இங்கே, சிலது வந்து சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட். நம்ம இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட். இது ஊட்டி மணிக்கூண்டு. அப்படியே இந்த இடத்துக்குள்ளே போனால், இந்த வழியை உள்ளே போனால் உங்களுக்கு வந்து மார்க்கெட். ஸ்ட்ரைக்குங்கிறதுனால நிறைய போலீஸ்லாம் இருக்காங்க. ஸ்ட்ரைட்டாக போனோன்னா நம்மளுக்கு சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் போகும். இங்கே ரைட் எடுத்துட்டேன். ஊட்டி மாரியம்மன் கோயில். என் மைண்ட் இன்னும் வந்து பெட்ரோல் ப்ரைஸே தான் நினைச்சிட்டு இருக்கு. எங்கேயாவது ஒரு ட்ரிப் போகிறோம், ட்ரிப் போகிறதுக்கு செலவாகும்னா பரவாயில்ல, இது ட்ரிப் போகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே செலவாகுது. ப்ரைஸ் இந்த மாதிரி இருந்துச்சு. இதாங்க கமர்ஷியல் ரோட். நைட் டைமில் இங்கே வந்தீங்கன்னா லைட்டுக்கும் அந்த வெதருக்கும் அந்த என்விரான்மெண்ட்டை வந்து சூப்பராக இருக்கும். இங்கே இந்த ஒரே ஒரு ரூட்டு தாங்க, அங்கே அந்த மணிக்கூட்டிலேருந்து இந்த பக்கம் பொட்டானிக்கல் கார்டன் வரைக்கும் எல்லா கடைகளும் இருக்குது. உங்களுக்கு எல்லாத்தையுமே கவர் பண்ணிடலாம், சூப்பராக இருக்கும். இது சேரிங் ராஸ். அந்த ஜெமினி பொம்மைங்க மாதிரி ஒரு 3-4 பொம்மை மேலே நின்றுருக்கு. ஆக்சுவலாக மேலே போனால் கலெக்டர் ஆஃபீஸ், இதே ரோட்டில் மேலே உங்களுக்கு கலெக்டர் ஆஃபீஸ். ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா பொட்டானிக்கல் கார்டன் போகும். நான் வந்து ரைட் எடுத்துடுறேன். அப்பா பஸ் எவ்வளோ நீளம். எங்கள் ஃப்ளோர் சந்தை ஓப்பனாக இல்லையான்னு தெரிலிங்க. அச்சோ, அப்பா ஓப்பன் 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 ஓப்பன். இதாங்க ஊட்டி உழவர் சந்தை. ஐயா, நான் ஏடிஎம்மில் காசு எடுக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டேன். எங்கே இரு ஏடிஎம் இருக்குன்னு தெரியலையே. உழவர் சந்தைக்கு போனேங்க. சின்ன வாழைப்பழம் மட்டும் கொஞ்சம் வாங்கினேன். அவ்வளோதான், இனி கிளம்ப வேண்டியதுதான். இந்த இன்டர்லாக் கல்லை வந்து ரொம்ப சேஃபாக ஓட்டணுங்க. சும்மா பிரேக் பிடிக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு பிடிச்சோன்னா
ஸ்ரீகாந்த் சார், கிருஷ்ணமச்சாரி ஸ்ரீகாந்த் சார் சொன்ன மாதிரி சர்க்குன்னு இழுத்து விட்டுரும், சும்மா சர்க்குன்னு டர்க்குன்னு அப்படிங்கிற மாதிரி இழுத்து விட்டுரும். ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டணும். ஸ்கூல் பசங்கள்லாம் சும்மா பார்க்குறாங்க, என்னடா இவன் இப்படி போகிறானே என்னென்னமோ மாட்டிட்டு அப்படின்னு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஏதோ கேமரா மாட்டிட்டு ஏதோ எடுத்துகிட்டு போகிறான் அப்படின்ட்டு, ஆனால் சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது என்னடா ஹெல்மெட் ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிப்பாங்க. தம்பி ஒருத்தன் போகிறான், வரியா வரியா நடந்து போயிருவியா? சரி பரவாயில்ல. ஆ நான் கெந்தராட்டி, ம் நீ எங்கே போகிற? தூணேரியா? பஸ் வருதா? பஸ் வருதா? அப்போ எப்படி போவ? ஓ இது ஷார்ட்கட்டா? ஓகேங்க, இந்த முன்னாடி தெரியல ஷார்ட்கட் வழியாக போகிறான் தம்பி. ஓகே பாய். என்னது? ஆ நான் கெந்தராட்டி. நீ இந்த பைக்கா? இந்த பைக்கு 2,15,000. ஆ டியூவா? டியூ கட்டுறியா அப்படின்னு கேட்குறீங்களா? டியூ கட்டல, காசை சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு. ஓ இந்த பக்கமா, இந்த பக்கமா பேசலாம். உன் வயசு இருக்கும்போது இங்கே முன்னாடி வா, முன்னாடி வா. உன் வயசில் இருக்கும்போது காசு சேர்க்க ஆரம்பிச்சு மெதுவாக சேர்த்தி 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 கொஞ்சமாக சேர்த்தி 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 ஆ மெதுவாக சேர்த்திட்டு நீ 18 இயர்ஸ் முடியும்ல காலேஜ் முடிச்சுட்டு, இல்லை 12th முடிச்சிருவே இல்லை. நீ 12th முடிச்சதுக்கப்புறம் ஒரு காலேஜ் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் போகும்போது நீ வாங்கலாம், சரியா? ஓகே. உங்கள் பேர்? நிமலேஷ். நிமலேஷ் எத்தனாவது? என்ன மேக்கிங் மேக் மெமரிஸ், நினைவுகளை உண்டாக்கு, அதுதான். நான் இன்னைக்கு நைட் போயிட்டே பாரு, சரியா? ஆ ஆமாம், இது கேமரா, நீ வருவ, உன் வீடியோ போடுறேன். பாய் பாய். ஆ டாட்டா, பார்த்துப்போ. பையன் குஷி ஆகிட்டாங்க, இப்போவே சொல்கிறான் நான் 1,000 ரூபா சேர்த்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நான் போகிற ரூட்டில் வந்து அவங்க போகலாம், நான் அவங்க ஸ்கூலுக்கு முன்னாடியே நான் ரைட் எடுத்துருவேன் அந்த ஸ்கூலுக்கு போகிற வழிக்கு முன்னாடியே. இந்த ஷார்ட்கட்டில் அவங்க நடந்து போயிடுவாங்க, ரொம்ப பக்கம் அவங்களுக்கு. இன்னொன்று இங்கே எல்லாருமே நடந்துதாங்க போவாங்க, ஏதோ மெட்ரிகுலேஷன் அந்த ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து தான் கேப் அது இதுன்னு வருது. கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்கள்லாம் நடந்துட்டு போயிடுவாங்க. நான் படிக்கும்போதும் நாங்கள்லாம் நடந்துட்டு தான் போனோம், பேகை தூக்கிக்கிட்டு அந்த பேக் ஃபுல்லாக லோடு ஏற்றிட்டு, எந்த புக்கு எதுக்கு கொண்டு போகிறேன்னே தெரியாமல் அவ்வளோ புக்ஸை தூக்கிட்டு டொங்கு டொங்கு டொங்குன்னு சொல்லிட்டு நடந்துட்டு போவோம். அப்படி நடந்துட்டு போகிறவே நாங்கள்லாம் ரேஸு. டேய் ஒருத்த அங்கே போயிட்டான்டா, அவன் அங்கே போயிட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேகை மாட்டிக்கிட்டு சும்மா ஓடுவோம். பசங்க பசங்க எல்லாருக்குமே பைக்கை பார்த்தாலே அவங்களுக்கு ஒரு கிரேஸ். எனக்கு சின்னதுலலாம் இல்லை எங்கள் பைக் மேலே கிரேஸு. FZ16 வந்து எப்போ முதல் முதலாக பார்த்தேன், வேறு சூப்பர் பைக் கூட இல்லை, FZ16 எப்போ முதல் முதலாக வந்து பார்த்தேன் அந்த நேவி ப்ளூ கலரில். அன்றைக்கி முடிவு பண்ணுங்க பைக்கு பார்க்கவே செம்மையாக இருக்கு, இந்த மாதிரி ஒரு பைக் வந்து நம்ம வாங்கணும், இந்த மாதிரி ஒரு பைக் இல்லை இந்த பைக் நம்ம வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அப்போ தான் எனக்கு வந்து வந்துச்சு. ஆனால் இந்த அதெல்லாம் வந்து எனக்கு வந்து பேசிக்காக இருக்கிறது தான், நிறைய சுற்றுவேன்,
சின்னதுலேருந்து அந்த வீட்டுக்கு போகிறது, ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகிறது, அப்புறம் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போகிறதுன்னு சொல்லிட்டு சும்மா சுற்றுவோம், எந்த ஒரு ரீசனும் இல்லாமல். பைக் மேலே வந்து கிரேஸ் வந்து அப்போ தான் வந்துச்சு. நான் சொன்ன மாதிரி வந்தாச்சு. எங்கள் ஊர் கெந்தரை, கெந்தரை வில்லேஜ். வந்தாச்சு எங்கள் ஊர்.